உலக நாயகன் கமல்ஹாசனோட நடிப்பில் சமீபத்தில் இந்தியன் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. சங்கரோட இயக்கத்தில் லைகாவோட தயாரிப்பில் உருவான இந்த படம் பார்த்தீங்கன்னா பல வருட போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியாக ஜூலை 12 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன இந்த படம் கலவையான விமர்சனங்களை தாங்க பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் 2 திரைப்படம் எதிர்பார்த்த வசூலையும் பெறலை. இது கமல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையே ஏற்படுத்தி இருக்கு. 2 வருடங்களுக்கு முன்னாடி விக்ரம் அப்படின்ற பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுத்து கம்பேக் கொடுத்த கமல் இப்போ இந்தியன் 2 மூலமாக கொஞ்சம் சறுக்கலை சந்திச்சிருக்காரு. இருந்தாலும் அடுத்ததாக மிகப்பெரிய கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். இந்தியன் 2 படத்தை தொடர்ந்து கமல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணிரத்னத்தோட இயக்கத்தில் உருவாகிற தக்லைஃப் திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்காரு. நாயகன் படத்துக்கு அப்புறமா 38 வருஷம் கழித்து கமலும் மணிரத்னமும் கூட்டணி வச்சு தக்லைஃப் படத்து மூலமாக இணைஞ்சிருக்காங்க. இதன் காரணமாக இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் கமல் கூட சேர்ந்து முதல் முறையாக நம்ம எஸ்டிஆரும் நடிச்சிட்ருக்காரு. கமலுக்கு இணையான கதாபாத்திரத்தில் தான் எஸ்டிஆர் இந்த படத்தில் நடிப்பதாக சொல்லப்படுது. மேலும் படப்பிடிப்பு தளத்தில் இருந்து கமலும் சிம்புவும் இருக்க புகைப்படங்கள்லாம் வெளியாகி ரசிகர்கள்கிட்ட எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்க வச்சிருக்கு. கமல் மற்றும் சிம்புவோட கெட்டப்பை பார்க்கும்போது இந்த படம் மிரட்டலான கேங்ஸ்டர் படமாகவே இருக்கும்னு தெரியுது. இந்நிலையில் கமல் சிம்பு மேலே வச்சிருக்க அதீத அன்பாலையும் பாசத்தாலையும் எஸ்டிஆருக்கு கமல் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு பரிசை கொடுத்துருக்காராம். கடந்த வருஷம் சிம்புவோட நடிப்பில் கமலோட தயாரிப்பில் எஸ்டிஆர் 48 திரைப்படம் உருவாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா கடந்த 1 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு இந்த படத்தை கமல் தயாரிக்கலன்னு சிம்புவே எஸ்டிஆர் 48 திரைப்படத்தை தயாரிக்க இருக்காருன்னு தகவல்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. என்ன தான் எஸ்டிஆர் 48 திரைப்படத்தை கமலால் தயாரிக்க முடியலைன்னாலும் சிம்பு மேலே தனி அன்பும் பாசமும் கமல் வச்சிருக்காரு. அதன் வெளிப்பாடாக பார்த்தீங்கன்னா கமல் சிம்புவுக்கு ஒரு அன்பு பரிசை கொடுத்துருக்காருங்க. கமல் சிம்புவுக்காக ஆசை ஆசையாக ஒரு ஜெர்கின் ஒன்று பரிசாக கொடுத்துருக்காராம். அதை தானே ஆடை வடிவமைப்பாளர்கிட்ட சொல்லி டிசைன் பண்ணி பிரத்யேகமாக சிம்புவுக்காக அந்த ஜெர்கினை தயாரித்தாராம் கமல். ரொம்பவே ஸ்பெஷலான அந்த ஜெர்கினை சிம்புவுக்கு கமல் பரிசாக கொடுத்துருப்பதாக தகவல்கள்லாம் போய்கிட்டு இருக்கு.